கோகுல்ராஜ் ஆணவ படுகொலை வழக்கின் குற்றவாளிகள் 10 பேருக்கு தண்டனை விவரம் அறிவிப்பு. குற்றவாளிகள் 10 பேருக்கு மதுரை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் தண்டனை விவரத்தை அறிவித்தது. தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை நிறுவனர் யுவராஜ் உள்ளிட்ட 10 பேர் குற்றவாளிகள் என மதுரை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சம்பத்குமார் கடந்த 5 தேதி தீர்ப்பளித்தார். கடந்த 2015 ஆண்டு கோகுல்ராஜ் நாமக்கல் தொட்டிப்பாளையம் ரயில் தண்டவாளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். வழக்கின் ஆரம்பகட்ட விசாரணை நாமக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. பின்னர் மதுரை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. விசாரணையில் 106 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர். 500 ஆவணங்களை விசாரித்து வழக்கின் விசாரணை முழுவதும் கடந்த பிப்ரவரி மாதம் நிறைவடைந்தது. இந்நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. யுவராஜ் மற்றும் ஓட்டுநர் அருணுக்கு 3 ஆயுள் தண்டனை, குமார், சதீஷ், ரகு, ரஞ்சித் மற்றும் செல்வராஜ் ஆகியோருக்கு 2 ஆயுள் தண்டனை, பிரபா கிரிதருக்கு ஆயுள் தண்டனையுடன் 5 கடுங்காவல் தண்டனை, சந்திரசேகரனுக்கு 1 ஆயுள் தண்டனை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. உங்கள் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை